வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரலாகிட்டு இருக்குது. என்ன அந்த செய்தி என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம். வாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் தான் அவர்களுடைய தரப்புல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியாகும். என்னன்னா, விக்கிரவாண்டியில் விஜயின் முதல் மாநாடு, விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 22 விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி சூர்யா கல்லூரி அருகே உள்ள இடத்தை விஜய் மாநாட்டிற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. இது ஒரு சாதாரணமான செய்தி தானே? அவங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க, விக்கிரவாண்டி நடத்துறாங்க, இதுல என்ன மிக முக்கியமான விடயம் இருக்குது, இதை ஏன் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னாக்க, இதுலதான் மிகப்பெரிய விடயமே இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு காணொலியில வந்து ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க, அவர் நடிகரா இருந்தா நடிகர்னு சொல்லுவோம், அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருந்தா அந்த கட்சியினுடைய பெயரை சொல்லி தலைவர்னு சொல்லுவோம், இல்லைனா திரு மாண்புமிகுன்னு ஏதாவது சொல்லுவோம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை எப்படி இப்போ இன்ட்ரோ பண்றதுனே தெரியல. நடிகர் விஜய் என்று சொல்வதா அல்லது அரசியல் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்வதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்த போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே விடயம் என்ன அப்படின்னாக்க, நடிகர் விஜய் என்கிற கான்செப்ட் தூக்கி இன்மேட்டு எடுத்துக்க போட்டு ரெண்டுதான். இன்மேட்டு முழு நேர அரசியல்வாதி, அதுலயும் வந்து தத்ரூபமான அரசியல்வாதி விஜய் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன அப்படின்னாக்க, மிகப்பெரிய அரசியல்வாதியாக திரு விஜய் அவர்கள் மாறி இருக்கிறாரு. என்னன்னா, அந்த முதல் வரியை பாருங்க, விக்கிரவாண்டியில் விஜயின் முதல் மாநாடு. எங்க? விக்கிரவாண்டியில். விக்கிரவாண்டியில் விஜயனுடைய முதல் மாநாட்டினை நடத்துவதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இதுலதான் இவரை நாம தத்ரூபமான அரசியல்வாதி என்று இந்த இடத்துல குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, தமிழ்நாட்டுல இவங்க மாநாடு நடத்துறதுக்கு பல்வேறு இடங்களை தேர்வு செய்யறாங்க. அதுல முதல்ல இவங்க தேர்வு செஞ்சது எங்க அப்படின்னாக்க, திருச்சி. அடுத்து எங்க தேர்வு செய்யறாங்க அப்படின்னாக்க, மதுரையில தேர்வு செய்யறாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் குறித்து இங்க நடத்துறா நமக்கு வந்து பெரிய அளவுல பேலன்ஸ் இருக்குமா, பெரிய அளவுல வந்து இளைஞர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்களா, எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. அப்ப விஜயனுடைய அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில வேணாம், ஏன்னா இப்போ வந்து அங்க டிஎம்கே வந்து வெயிட் ஆயிட்டு இருக்குது, டிஎம்கே பெரிய அளவுல ஃபார்ம் ஆயிருக்குது, அந்த பகுதியில கிட்டத்தட்ட 7-8 மேற்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அங்க நடத்துறோம்னா நமக்கு பெரிய அளவுல ஒரு தாக்கம் இருக்காது, கூட்டம் வராது, நாம கூட்டம் எங்க நடத்துறோம் சரியா இருக்கும் அப்படின்னாக்க, இந்த திருச்சியை தாண்டி போவனா, அதாவது தென் மாவட்டத்துக்கு போவனா, இங்க வட மாவட்டத்துக்குள்ள வருவோம், வட மாவட்டத்துக்குள்ள வந்தா நம்ம ஈஸியா வந்து நம்மளுடைய மாநாட்டுக்கு கூட்டத்தை காட்டிடலாம், அங்க பெரிய அளவுல யாரும் வந்து நம்மளுடைய கூட்டத்தை தடுக்க மாட்டாங்க, பெரிய அளவுல நம்மள வந்து பெரிய யாரும் வந்து முடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வட மாவட்டங்கள்ல ரெண்டு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னாக்க, சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க கடலூருமே தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலத்துல என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, சேலத்துல திமுகவினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் இருக்கிறாருனாக்க, கே என் நேர் அவர்கள் இருக்கிறாரு. அப்ப இவங்க இந்த கூட்டத்தை கூட்டினாங்கன்னா கே என் நேருக்கு ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு, இந்த இவ்வளவு கூட்டம் குடிச்சுனா அவர் கேட்பாங்களே, முதல்வர் கேப்பார், என்னையா இப்படி கூட்டம் குடிச்சு அவர் இப்ப ஒரு மாநாடு நடத்துறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கே என் நேர் அவர்கள் இந்த மாநாட்டினை இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா விஜயனுடைய தரப்புல சொல்லியிருக்கிறாரா. அதுக்கு பின்னாடி வந்து விஜய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, கடலூரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கடலூர்லுமே சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இறுதியா வன்னியர்கள் குழுமி இருக்கக்கூடிய, வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய விக்கிரவாண்டிய மாநாட்டுக்கான இடமா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கின்றது. தென் மாவட்டத்தையும் வட மாவட்டத்தையும் ஒப்பிட்டு விஜய் அவர்களிடம் பேசியிருக்கக்கூடிய அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்கள் ஆல்ரெடி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பெரிய வார் போயிட்டு இருக்குது, அதுல நம்ம உள்புந்தோம்னா நம்மளால வந்து ஒரு ஆளா மதிக்க மாட்டாங்க, ஆனா வட மாவட்டத்துல அப்படி கிடையாது, எல்லாம் பிரிஞ்சு கிடந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விசிகாவில் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, ஒரு பக்கம் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாமக அதிமுக திமுக பிரிஞ்சு கிடக்குறாங்க, மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய சில மைனாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே திமுக அதிமுக பிரிஞ்சு இருக்கிறாங்க. சோ ஈஸிலி வந்து நம்ம போயிட்டு எங்க நம்மளுடைய மாநாடு நடத்தினா இலகுவா வந்து மக்களை கூட்ட முடியும் அப்படின்னாக்க, வட மாவட்டத்துல நடத்துறான்னு சொல்லிட்டு அந்த முக்கிய நிர்வாகிகள் சொன்னதின் பேர்ல விஜய் அவர்கள் இறுதியாக விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? விக்கிரவாண்டியில யார் இருக்கா? வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இவங்களுடைய தாட் எங்க இருக்குது? வன்னியர்களுடைய கோட்டைக்குள் கால் வைக்க வேண்டும், வன்னியர்களுடைய வாக்கை பிரிக்க வேண்டும். ஏற்கனவே இந்த சமுதாயம் பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு துயர்கள், துன்பத்துல அடைஞ்சு கிடந்து திமுக பாதி, அதிமுக பாதி, பாமக பாதி, இன்னும் இதர சில கட்சிகளை சின்ன சின்னதா வந்து பிரிஞ்சு கிடக்குது, இதை எப்படி ஒன்று திரட்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடினப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல
விஜய் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, இந்த மக்களை இன்னும் நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஓட்டலாம் பிரிக்கலாம், இவங்களும் அந்த மக்களை வந்து ஈஸியா மூளைச்சலவு செய்யலாம் சொல்லிட்டு விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்து மாநாடு நடத்துறாங்க. அப்ப விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயம், எஞ்சி பிற பகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டை தான் இவர்கள் வந்து அவங்களுடைய டார்கெட்டா வைக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வன்னிய சமுதாயம் புரிஞ்சுக்கணும்னா தெரியுமா, திமுக கட்சி ஆரம்பிச்ச போது தென் மாவட்டத்துல தான் கூட்டம் போட்டது முதன் முதல மாநாடு. அதிமுக அதான் பண்ணாங்க, பிஜேபி இன்க்ளூட் எல்லாருமே அதான் பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் தற்காலத்துல என்ன புரிஞ்சுக்கிறாரு, வன்னிய சமுதாய மக்களை நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஏதாவது நாலு வார்த்தை நல்ல விதமா பேசினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளாகவே உட்புகுத்தி இந்த மாநாடு அங்க நடத்துறாங்க. அப்ப இந்த வன்னியர் சமுதாயத்தை பார்க்கக்குள்ள ஏனைய பிற தலைவர்களுக்கு அல்லது இது போன்ற புது உடைமை தலைவர்களுக்கு எல்லாம் என்ன தோணுது, அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம், அவங்க எது சொன்னாலும் தலையாட்டிடுவாங்க, எது சொன்னாலும் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ள உருவாகியிருக்கு. நாம இதுல எப்படி விடுபட போறோம், கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பகுதியிலும் வடிய மாவட்டங்களில் பெரிய கட்சி எதுனா பாமக தான். ஆனா இன்னைக்கு பல்வேறு விடயங்களுக்காக, லோக்கல் பாலிடிக்ஸ்க்காக, பதவிக்காக, பணத்திற்காக, இன்னும் சில அற்ப விடயத்திற்காக திமுகவிடமும் அதிமுகவிடமும் அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பாதி பேர் போயிடுறாங்க, கேட்டா ஐயா கூட்டணி ஐயா கூட்டணி. அரசியல் அப்படிதான் இருக்கும், அரசியல் அப்படிதான். ஆனா நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு திமுகவில் வட மாவட்டங்கள்ல பெரியால வன்னியர்கள் இருக்கலாம், ஆனா அப்படியேதான் இருக்கலாம். அதிமுகவில் இருக்கலாம், ஆனா அப்படியேதான் இருக்கலாம். ஆனா முன்னேற விட மாட்டாங்க. ஒரு துணை முதலமைச்சர் திமுகவில் கொடுப்பாங்களா, இத்தனை ஆண்டு காலமா இப்ப துரைமுருகன் தார் கொடுத்தாரா, அவங்களுக்கு கொடுத்தாங்களா, கிடையாது, அவங்க பிள்ளை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் திமுக அதிமுக வன்னியர்களை நடத்துது. இப்ப மூன்றாவதா ஒரு ஒரு விடயம் இங்க உள்ளுக்குள்ள வருது. ஏற்கனவே வந்து நம்மளுடைய வாக்குகள் சிதறி கொண்டிருக்கிறாங்க, இப்ப இன்னும் அதை சிதற செய்வதற்கு நிறைய புல்லுருவிகள் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம். திரு விஜய் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் தமிழகத்தில் நடந்த போது வன்னியர்களுக்காக குரல் கொடுத்தாரா, எதுவும் கிடையாது. ஏதேனும் ஒரு அறிக்கை விட்டாரா, எதுவும் கிடையாது. வணிக சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற பல்வேறு இளம் பிள்ளைகள் கைவர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட போது ஒரு கண்டனம் ஒண்ணு கிடையாது. இதே அதுல இன்னொரு விஷயம் என்னைக்கு பாருங்க, செப்டம்பர் 22 செப்டம்பர் அப்படின்னாலே வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு தியாகிகள் தினம். 22ஆம் தேதி வைக்கிறாருல, 17ஆம் தேதி வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு போராளிகளின் தியாகிகளுடைய நினைவு தூணுக்கு ஒரு மாலை போடுவாரா, போட மாட்டாரு. இதே விக்கிரவாண்டியில நடத்துறாரு, விக்கிரவாண்டியில கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கிறாங்க, விக்கிரவாண்டி தொகுதியில 3-4 பேர் இருக்கிறாங்க இடஒதுக்கீடுக்காக உயிரிழந்தவர்கள், அவங்களுடைய வீட்டுக்கு செல்வாரா, செல்ல மாட்டார். இவர் நடத்தக்கூடிய மாநாட்டுல அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாரா, செலுத்த மாட்டார். இல்ல இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னிய சங்கமும் வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு மிகப்பெரிய அளவுல திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குத, இப்ப வாயை துறப்பாரா, திறக்க மாட்டார். இல்ல அடுத்து பாமக வன்னிய சங்கம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னா அப்பாவது வந்து போராட்ட காலத்துல நிப்பாரா, நிக்க மாட்டார். ஆனா எங்க வருவாங்க, தேர்தல் காலத்துல விஜய்கிட்ட பணம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு, பொட்டி பொட்டியா தூக்கிட்டு வருவாரு, ஒரு ஓட்டுக்கு இருந்தா வச்சுக்கன்னு. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணோம், இப்ப பண்ணிச்சா விக்கிரவாண்டியில நாடாளுமன்ற தேர்தலை பண்ணிச்ச, அந்த மாதிரிதான் பண்ணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம் சமுதாயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம அரசியல் அதிகாரம் அடையவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னோக்குதலுக்கு ஆளாகி விடுவோம் என்பதை நம்ம அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட அரசியலிலே நாம் தடம் பதிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்படி இருந்தால் வருகிறவர்கள், வந்தீர்கள், போகிறவர்கள், நாடகர்கள், நடிகர்கள், இவர்கள் நம்ம ஆளுக்கு ஒத்தோடும். இந்த நிலை மாற வேண்டும். ஒரு ஒரு பக்காவான ஸ்கெட்சு போட்டு வர்றாரு விஜய், நம் மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். வன்னியனுடைய வாக்கை அவ்வளவு எளிதாக பிரித்து விடலாம் என்று எண்ணக்கூடிய கயவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அரசியல்ல நம்ம இன்னும் வந்து ஒரு கேஷுவலா நினைச்சிட்டு இருக்கிறோம். இது 24, இன்னும் ஒரு 6-7 வருடங்கள் கழித்து இதே நிலை தொடர்மையெனில், நம்மிடையே ஒற்றுமை இல்லாமலேயே நாம் எதிர்வரக்கூடிய காலத்திலே நகர்வோம் எனில், மிகப்பெரிய பின்னோக்குதலுக்கு ஆளாகக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் நிச்சயம் மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி நாம செல்வோம். இன்னைக்கு ஐயா இருக்கக்குள்ளேயே அந்த இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஐயா போராடக்குள்ளேயே இந்த இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க.
இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து என்ன நடக்குமோ என்று எண்ணி பார்த்தால் ஐயம் கொள்கிறது மனதெல்லாம். இதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், இதை நாம் ஒட்டுமொத்தமாக பிறரை புறக்கணிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக ஒன்று திரண்டு மருத்துவர் ஐயா அவர்களின் பின்னால் ஒன்று சேர்வோம் என்று கூறிக்கொண்டு இது போன்று வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே நடிகர்கள் தான், திமுக அதிமுக அவங்க எல்லாமே எல்லாரையும் புறக்கணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி. நன்றி, வணக்கம்.